بسم الله الرحمن الرحيم. கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட்டு குர்பானி கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி. ஏன்னா கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய அந்த வளமை நமது ஊர்களில் நமது பகுதியில் நிறைய இருக்குது. அப்போ அப்படி கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அவங்க என்ன செய்யுது, கூட்டாக ஒரு ஆட்டை வந்து கூட்டாக குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் அவருக்கு மட்டும்தான் வசதி இருக்குது, ஏனையவர்கள் அதற்கு வசதி உள்ளவர்களாக இல்லை. இப்போ சில நேரம் அந்த கூட்டு குடும்பத்தில் மகன் திருமணம் முடித்து வாழ்வார், மகள் திருமணம் முடித்து வாழ்வாங்க, அப்படிலாம் அங்கே வாழ்வார்கள். அவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் கொடுக்க வசதி இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் என்னது, தனிப்பட்ட முறையில் கொடுக்க வசதி இருக்குதா, தாராளமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுக்கு வசதி இல்லையா, குடும்ப தலைவனாக அந்த குடும்பத்தில் தந்தை தான் இருக்கிறாரா, அவர் என்ன செய்யலாம், அந்த அவர்கள் ஒரு குர்பானி ஒரு ஆட்டை கொடுக்குறாரா, அந்த ஆட்டில் என்ன செய்யலாம், நன்மையில் அவர்கள் அனைவர்களையும் சேர்த்து கொள்ளலாம், கூட்டு சேர்த்து கொள்ளலாம். அதுக்கு முஸ்லீமுடைய 5203வது ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்தார்கள். அந்த ஆட்டை உதுஹியாவாக அறுக்கும் போது அவங்க ஓதின துவா பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி, அல்லாஹும தக்கப்பல் மின் முஹம்மத், இதை முஹம்மதிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, வ ஆலி முஹம்மத், முஹம்மதுடைய குடும்பத்தாரிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக, ஒமின் உம்மதி முஹம்மத், முகமதுடைய உம்மத்திடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்ற இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரம். எனவே ஒரு ஆடு ஒரு கூட்டு குடும்பத்தில் அவங்களோட வசதிக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வசதி இருக்குதா, தாராளமாக கொடுத்து கொள்ளலாம். அப்படி இல்லையா, அந்த குடும்ப தலைவன் என்ன செய்வார், அவர் ஒரு ஆட்டை கொடுக்கும்போது அவர்களை நன்மையில் கூட்டு சேர்க்கும் விதமாக இப்படி அவர் நியத்து வைத்துக் கொண்டால் போதுமானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று கூட்டு குடும்பத்தில் அவங்க என்ன செய்யலாம், ஒரு மாடு எடுத்து அதில் அவங்க கூட்டு சேர்றாங்களா, சேரலாம். ஒரு மாட்டு எடுக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அவங்க தந்தை பிள்ளை எல்லாம் செய்கிறாங்க, சேர்ந்து 7 பேரோ 5 பேரோ 6 பேரோ கூட்டு சேர்றாங்களா, அப்படி கூட கூட்டு சேரலாம். அவங்களுக்கு அப்படி கூட என்ன செய்யலாம், அவங்க பணம் இருக்குதா பொருளாதாரம் இருக்குதா கூட்டு சேரலாம். அப்படி கூட்டு சேரும் போது அந்த முடிகள் நகங்கள் எடுக்கக்கூடாது சட்டத்தை, பணத்தை போடக்கூடிய ஒவ்வொரு என்ன செய்யணும் அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் நாம் இங்கு என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அந்த மாட்டில் ஒட்டகத்தில் கூட்டு குர்பானிக்கு ஆதாரமாக ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் 3246வது செய்தி, அதே போன்று இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமீதியில் 1501வது செய்தி, இந்த செய்தியிலலாம் அதுக்கு என்னது ஆதாரம் இருக்கிறது. அதே போன்று நபித்தோழர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபிர் ரலி இவர்கள் எல்லாம் இந்த மாட்டில் அதே மாதிரி ஒட்டகத்தில் இப்படி 7 பேர் கூட்டு சேரலாம் என்ற கருத்தை உடைய சஹாபாக்கள் நபித்தோழர்கள் என்பதற்கும் துணை சான்றாக இதையும் நான் உங்களுக்கு இங்கு கூறிக்கொள்கின்றேன்.